ப்ரைஸ் த லார்ட். குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க தானே? சரி, இன்னைக்கு ஆண்டி உங்களுக்காக ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் கிட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு கல் ஒன்று கையில இருந்துச்சு. அந்த ரத்தின கல்லை அவன் என்ன பண்ணுனா, அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் ஒரு காய்கறிக்கார்கிட்ட போய் கேட்டான், அண்ணா இந்த கல்லை பாருங்க, இதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, தம்பி இதோட வேல்யூ எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, வேணா இதை கொடுத்துட்டு போ, உனக்கு ஒரு 2 கிலோ காய்கறி தரேன் அப்படின்னு சொன்னாரு. வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த தம்பி திரும்பியும் அந்த கல்லை எடுத்துட்டு ஒரு துணி கடைக்கார்ட்ட போனான். அங்க போயிட்டு சொன்னா, அண்ணா அண்ணா இதனுடைய காஸ்ட் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா, இதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியுமான்னு கேட்டான். அவரும் வாங்கி பார்த்துட்டு, எனக்கு என்னன்னு தெரியலப்பா, துணி வேணா வாங்கிட்டு போ, இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இவன் இப்படியே போயிட்டு இருந்தான். ஒரு பாத்திரக்கார்ட்ட போய் கேட்டான். அவரும் சொன்னாரு, வேணா அதை கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது புது பாத்திரம் வேணா எடுத்துட்டு போ, எனக்கும் இதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த தம்பி அதை எடுத்துக்கிட்டு ஒரு கோல்டு ஸ்மித்துக்கிட்ட போனான். அங்கே போய் அவர் ஜுவல்லரியெல்லாம் செய்வார் தானே, அவர்கிட்ட போய் கேட்டான், அண்ணா அண்ணா இதெல்லாம் வந்து இந்த கல்லை பாருங்கள், இதனுடைய காஸ்ட் எவ்வளோன்னு தெரியுமா, இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். அவர் அதை வாங்கி பார்த்துட்டு அந்த கோல்டு ஸ்மித்து சொன்னார், ஐயோ இந்த கல் ரொம்ப விலையுயர்ந்த கல், இது உனக்கு எப்படி கிடச்சிது, இது பல கோடி ரூபாய்க்கு இது வந்து என்ன ஆகும், இதனுடைய காஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. கவனிச்சிருக்கிற தம்பி தங்கச்சி, நம்ம வாழ்க்கையில கூட நம்மளுடைய வேல்யூ என்னன்னு நமக்கே சில நேரம் என்னது தெரியறது இல்ல. ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லடா, எதுக்குமே உருப்பட மாட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க, ஒன்னு மக்கு பண்டாரம், ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லை, படிக்கிறேன்னு என்ன ஒன்றுமே உனக்கு தெரியாது, மக்கு மக்குன்னு சொல்லி திட்டுவாங்க. இப்படி உலகம் நம்மளை வேற மாதிரி பார்க்கும், ஒன்றத்துக்கும் யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்னு நினச்சி நம்மளை பார்க்கும். ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்மளை அப்படி பார்க்கறது இல்லை. ஏசாயா 62:3 என்ன சொல்லுது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாயின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. கவனிச்சிட்டு இருக்கிற தம்பி தங்கச்சி, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்தியா நம்மளை எப்படி வேல்யூபிள் பர்சனா பாக்குறாரு பாத்தியா, அதனால கரெக்டான இடத்துல ஒரு கல்ல ஒரு பிரீஷியஸான ஒரு ஸ்டோனை கொண்டு போய் சரியான இடத்துல அதனுடைய வேல்யூ கேட்கும்போது கரெக்டான வேல்யூ சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளை யார்கிட்ட கரெக்டான இடத்துல நம்மள என்ன பண்ணணும், சரண்டர் பண்ணணும். யார்கிட்ட, ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன், அவர் தான் நம்மளை உருவாக்குனாரு. நம்மளை குறித்து பெரிய பிளான் அவர்கிட்ட தான் இருக்கு, சரியா? அவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு, ரொம்ப வேல்யூபிள் பர்சனாக நம்மளை பார்க்குறாரு. அதனால கவனிச்சிட்டு இருக்கிற தம்பி தங்கச்சி, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, நீ என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கர்த்தர் என்ன எப்படி பார்க்குறாரு, அவர் அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடியுமாயி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு எப்போவுமே நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் விசுவாசமும் நமக்குள்ளே இருக்கணும், சரியா? இன்னைக்கு நம்ம ஜெபிச்ச சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி, எல்லாரும் கண்ணை மூடுங்க, பார்ப்போம், ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இது ஆசீர்வாதமாய் அமைய வேண்டுமாய் செபிக்கணும் தகப்பனே. தொடக்கம் முதல் இறுதி வரை தேவ பிரசன்னமானது எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் பெருக நாங்கள் சிறுக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கட்டி
டோனி லேட்டா வந்துட்டியப்பா நீ தயிர் சோறு இப்பதான் முடிஞ்சது எல்லாரும் பாக்கெட்ல வாங்கிட்டு போயிட்டாங்க ஐயோ அண்ணாச்சி என்ன சொல்றீங்க தயிர் சோறு முடிஞ்சிருச்சா இன்னைக்கு என்ன காலையில இருந்து இப்படி ஆயிட்டு இருக்கு பாருங்க அண்ணாச்சி கொஞ்சம் ஏதாவது தயிர் சோறு இருக்கா பாருங்க டோனி இல்லப்பா இருந்த கடைசி பொட்டலத்துல இப்பதான் கொடுத்து அனுப்புனேன் என்ன பண்றது நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல ஐயோ நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது காலையிலயும் லேட் ஆயிடுச்சு இப்ப வந்து பார்த்தா தயிர் சோறு கூட இல்ல என்ன வாழ்க்கடா இது பசி வேற பயங்கரமா பசி எடுக்குது என்ன பண்றதுன்னே தெரியல சரி அது போட்டோம் அந்த 2 கோடி ப்ராஜெக்ட பாப்போம் அந்த கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு இல்லையா அவரை கால் பண்ணி பாப்போம் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி அது என்ன ஆச்சுன்னு கேட்போம் அந்த 2 கோடி ப்ராஜெக்ட என்னது ரிங் ஆகுது ரிங் ஆகுது
எல்லாமே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, என்னதான் பண்றதுன்னு தெரியல. வீட்டுக்கு போய் தான் இனி என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஷூ கடவுளே, இப்ப என்ன பண்றது? அந்த 2 கோடி ப்ராஜெக்ட் போச்சே, போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அப்பா, வீட்டுக்கு வந்துட்ட காலையில இருந்து இந்த நாளே சரியில்லை, எதுவுமே சரி வர மாட்டேங்குது. மூஞ்சியாவது கழுவலாம். இன்னைக்கு நான் பிரேயர் பண்ணாம போனதான் ஒரு பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். என்னதான் பண்றது? எங்க அந்த டேப்ல தண்ணி வருதான்னு பாக்கலாம். ஆண்டவரே, தண்ணியாவது இந்த டேப்ல வரட்டும். அவாடா, நல்ல வேலை மூஞ்சி நல்லா கழுவியாச்சு. போய் ஏசி போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கணும். அந்த ஸ்விட்ச் எங்க? ஐயோ, ஏசி போடலான்னு போற நேரத்துல இந்த கரண்ட் போயிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. நினைச்ச நேரத்துக்கு கரண்ட் எடுத்துறாங்க. என்ன பண்றது ஆண்டவரே? என்ன ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபம் பண்ணாம போன அதுக்குன்னு இவ்வளவு தண்டனையா? என்ன மன்னிச்சிருங்க. இருக்கீங்களா ஆண்டவரே? காலையில இருந்து ஒண்ணுமே சரியாகல ஆண்டவரே. நீங்க இருக்கீங்களா? நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டவரே? ஆண்டவரே, நான் சொல்றது கேக்குதா? டோனி, டோனி. என்னது, யார் அது? என் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. எங்க அம்மா வாய்ஸ் இப்படி இருக்காது. டோனி, டோனி. யாரப்பா அது? யார் என்ன கூப்பிடுறது? நான் தான் ஆண்டவர் பேசுறேன். என்னது, ஆண்டவரா? ஐயோ, காமெடி கிமெடி பண்ணாதம்மா, நீ வாய்ஸ் மாத்தி பேசுறியாம்மா. ஐயோ, எங்க அம்மா இல்லையே, யாரா இருக்கும்? டோனி, நான் தான். நீ காலையில இருந்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தியே, நான் தான் பேசுறேன் டோனி. ஆண்டவரா, ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டதுக்கு உண்மையாலுமே பேசுறாரு. ஏசப்பா, நீங்க தானா இது? உண்மையாலுமே வா. ஆமா டோனி, நான் தான். எனிவே, வந்தது வந்தீங்க, பேசுறது பேசுறீங்க. உங்ககிட்ட நான் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, காலையில ஜெபம் பண்ணாம போனது ஒரு தப்பா? காலையில என்னடானா, என் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்ல. இதுக்கும் பெட்ரோல் எல்லாம் கரெக்ட்டா ஃபில் பண்ணி, அது மட்டும் இல்ல, சர்வீஸ் வேற 3 மாசத்துக்கு ஒரு தடவை பண்றேன், ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. சரி, அது போட்டுன்னு பார்த்தா மத்தியானம் அவ்வளவு பசி, எனக்கு பிடிச்ச தயிர் சோறும் கூட கிடைக்கல. என்ன ஆண்டவரே, சரி அதாவது போட்டோம், இதெல்லாம் கூட பசியை தயங்கலாம். 2 கோடி என்னோட வாழ்க்கையே அதுலதான் இருந்துச்சுன்னு பார்த்தேன், அது போயிருச்சு ஆண்டவரே. சரி, அதையும் போங்க. நாளெல்லாம் ஃபுல்லா இப்படி ஆயிட்டு வந்தா ஏசி போடலான்னு போட்டா கரண்ட் அது கூட சதி பண்ணிருச்சு. என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கை இன்னைக்கு ஃபுல்லா ஏன் இப்படி பண்ணீங்க? ஒரு நாள் ஜெபம் பண்ணாததுக்கு இவ்வளவு பிரச்சனையா? நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். டோனி, இரு டோனி, பொறுமையாரு. இன்னைக்கு காலையில இருந்து நான் உன்னை எத்தனை தடவை காப்பாத்தினேன் தெரியுமா? ஆமா, எங்க காப்பாத்தினீங்க? எல்லா இடத்துலயும் கை விட்டுட்டீங்க. இல்ல டோனி, இன்னைக்கு காலையில உன் பைக் மட்டும் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ உன் பைக் எடுத்துட்டு போகும்போது நல்லா போய் சீக்கிரமா சேர்ந்துருப்பேன். இல்ல டோனி, எதுத்தால ஒரு லாரியில பிரேக் கட் ஆயிருச்சு, அந்த லாரி வந்து உன்னை இடிச்சிருந்திருக்கும். இன்னைக்கு பிசாசு காலையிலே வந்து உன் உயிர் எடுக்கிறதுக்கு வந்து நின்றுட்டு இருந்தான். நான் தான் உன் வண்டி ஸ்டார்ட் ஆகாம உன்னை நான் காப்பாத்தினேன். ஐயோ, ஆண்டவரே, இன்னைக்கு நான் செத்து போயிருப்பேனா? ஆமா டோனி, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப பசியில போகும்போது சாப்பாடு கிடைக்கலன்னு நீ புலம்புனதானே? தயிர் சோறு கூட கிடைக்கல ஆண்டவரே. ஏன் தெரியுமா டோனி? இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கேளு, உன் கூட சாப்பிட்டவங்க எல்லாத்துக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. என்னது ஃபுட் பாய்சனா? கேன்டீன்ல சாப்பிட்ட எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இப்ப அட்மிட் ஆயிருக்காங்க. நான் தான் உனக்கு அந்த சாப்பாடு கிடைக்காம உன் உயிரை காப்பாத்தினேன். ஆமா டோனி, அங்கேயும் மரண தூதன் உனே வந்து இன்னைக்கு உன் உயிரை தூக்குறக்கு நின்னுட்டு இருந்தான். ஐயோ, 2வது தடவையே நான் தப்பிச்சிட்டேன். சரி, அதை விடுங்க, என்னோட 2 கோடி ப்ராஜெக்ட். டோனி, இரு இரு, நீ உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருக்கியே, உன்னோட ஃப்ரெண்டு ஜிம்மி, அவன் கிட்ட தானே இன்னைக்கு 2 கோடி ரூபா ப்ராஜெக்ட். அவன் தான் 2 கோடி என் வாழ்க்கையே செட்டில் ஆயிருந்திருக்கோ. இல்ல டோனி, நீ ரொம்ப அன்பா நேசிக்கிற உன் நண்பன் இன்னைக்கு உன்னை ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தான். நீ மட்டும் அந்த போனை எடுத்து பேசியிருந்தன்னு வச்சுக்கோ, நீ ஒரு பெரிய டீலால விழுந்திருப்ப, பெரிய லாஸ் ஆயிருக்கும். அதுல இருந்தும் நான் தான் உன்னை காப்பாத்தினேன். என்னது, அந்த படுபாவி ஜிம்மி என்ன ஏமாத்த பார்த்தானா? என்ன ஏசப்பா சொல்றீங்க?
ஆம டோனி அந்த ஃபோனை மட்டும் நீ இன்னைக்கு அந்த கால் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன் லைஃபே முடிஞ்சிருக்கும். நான் தான் உன்னை காப்பாத்தினேன். ஐயோ நல்ல வேலை, அதுல இருந்து சப்பிச்சேன். ஏசப்பா அதெல்லாம் விடுங்க, டயர்டாய் வர இல்ல. நான் அட்லீஸ்ட் ஒரு ஏசி போடுறதுக்காவது எனக்கு அந்த கரண்ட் விட்டுருக்கலாம்ல. இல்ல டோனி, நீ ரொம்ப வெயிலா இருக்குன்னு வீட்டுக்கு வந்து இல்ல, வந்தோன்ன நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? நான் மூஞ்சி கழுவனே. மூஞ்சி கழுவிட்டு கை தொடச்சியா? என்ன ஏசப்பா இதெல்லாம் கேள்வி, நான் கரண்ட் பத்தி கேட்டுட்டு இருக்கேன். டோனி, நீ கை தொடைக்காம அந்த ஈர கையோடையே வந்து ஏசி ஸ்விட்ச் ஆன் பண்ண. ஆன் பண்ணும்போது ஒரு ஹெவி ஷாக் உன்னை அடிச்சு அந்த இடத்துலயே உன் உயிர் போயிருக்கும். அப்பவும் பிசாசு உன்னை எப்படிடா உன் உயிரை இன்னைக்கு எடுக்கலான்னு பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தான். அந்த நேரத்துல கூட நான் தான் டோனி உன்னை காப்பாத்தினேன். என்னது மறுபடியும் என்ன தூக்க பார்த்தான அந்த பிசாசு? ஐயோ ஏசப்பா என்ன சொல்றீங்க, இன்னைக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்கலன்னு நினைச்சேன், ஆனா அதெல்லாம் நடந்துருந்துச்சு, இந்நேரத்துக்கு நான் செத்து போயிருப்பேன். ஆமா டோனி, காலையில நீ பிரேயர் பண்ணாதது தான் ரீசன்னு நினைச்சிட்டு இருக்க தானே? ஆமா ஏசப்பா, ஆமா இன்னைக்கு நான் செத்தே போயிருப்பேனே. இல்ல டோனி, நீ பிரேயர் பண்ணாதது ஒன்றும் ரீசன் கிடையாது. நான் உன்னை பொல்லாங்கனால சோதிக்க மாட்டேன். நான் உன் மேல ரொம்ப அன்பா இருக்கேன் டோனி. உனக்கு எப்பவுமே வந்து உன்னை பாதுகாத்துட்டே இருக்கேன். எது நடந்தாலும் நன்மைக்கு தான். இன்னைக்கு நான் தான் டோனி உன் கூட இருந்தேன். ஏசப்பா ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா, நான் என்னமோ நீங்க தான் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு திட்டிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, இனிமேல நீங்க எது செஞ்சாலும் என்னோட நல்லதுக்கு தான் செய்வீங்க. அது மட்டும் இல்ல ஏசப்பா, இனிமேல டெய்லி நான் ஜாப் பண்ணிட்டு தான் போவேன் ஏசப்பா. என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. வெரி குட் டோனி, கவலையே படாத, நான் எப்பவும் உன் கூடையே தான் இருக்கேன். தேங்க்யூ ஏசப்பா, தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் குட்டீஸ், என்ன எல்லாரும் பப்புச்சோ பார்த்தீங்களா? அந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமாம், ப்ரேயர் எவ்வளோ முக்கியம் இல்லை? காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரேயர் பண்ணிட்டு தான் உங்கள் வேலையை ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா உங்கள் கூட இருப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏசப்பா உங்கள் கூடயே தான் இருப்பார். ஏதாவது ஒரு குட்டி பிரச்சனை நம்ம லைஃப்பில் வந்துட்டாலும் என்ன பண்ணிடக்கூடாது, ஏசப்பா எங்களை கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டக்கூடாது. நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் நன்மைக்கு தான். ஓகேவா? அடுத்த வாரம் இதை விட சூப்பரான ஒரு பப்பட்ஷோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறோம். ஓகே, டாட்டா. எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? மனப்பாட வசனம் படிக்க வந்திருக்கீங்களா? சரி, நீங்கெல்லாம் நியூஸ் சேனல்லாம் பார்ப்பீங்களா? இன்னைக்கு ஜெபிஷா அக்கா வந்து உங்களுக்கு நியூஸ் வாசிக்க போறாங்க. நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து பாருங்க, கூடவே சேர்ந்து ஒரு மனப்பாட வசனமும் கத்துக்கலாம். உங்களுக்கெல்லாம் வசனம்னா ரொம்ப பிடிக்கும் தானே? எல்லாரும் சேர்ந்து கத்துக்கலாமா? நாங்கள் தனி அறையில் இருப்பதால் மாஸ்க் அணியவில்லை, நீங்கள் கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும். இன்றைய முக்கிய செய்திகள். ஆன்லைன் கிளாஸிலிருந்து விடுதலை பெற்ற மாணவ மாணவியர் பள்ளி கல்லூரி செல்ல ஒரு பக்கம் உற்சாகம் அடைந்தாலும் மறுபக்கம் தேர்வை கண்டு துயரத்திலும் துன்பத்திலும் ஆழ்ந்துள்ளனர். இதற்கு மாறாக எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கூறப்பட்டுள்ளது. அது என்னவென்றால் பிலிப்பியர் 4:4. கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்தை உங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கனிவுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முக்கிய செய்திகள் முடிவடைந்தன. பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் விஷன் சர்ச் ஆஃப் காட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பின் குறிப்பு: இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பியர் 4:4. நன்றி, வணக்கம்.
dum 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 tamakkadam dum 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 tamakkadam dum 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 tamakkadam dum 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 kannikulla yaaru andha meene naam paaru meenin vaithila yaaru indha yona naam paaru kannikulla yaaru meene naam paaru meenin vaithila yaaru nama yona naam paaru dum 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 tamakkadam dum 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 tamakkadam dum dam 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 hi kutties enna paakringa naanga enga irukkom paakringla naanga thannikulla irukkom yes enna pannitirukkom ipo swim pannitirukkom naanu levin ipo swim pannitirukkom ஆமா லெவின்க்கு யார் ஸ்விம்மிங் சொல்லி தராங்கன்னு நினைக்கிறீங்க நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஸ்விம்மிங் என்னது இன்னைக்கு ரெண்டு பேரும் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம்னு பாக்குறீங்களா எஸ் ஸ்விம்மிங் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை குட்டீஸ் ரொம்ப கஷ்டம் ஸ்விம் பண்ணுங்க லெவின் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணுங்க லெவின் ஃபஸ்ட்டு தடவையெல்லாம் கற்றுக்கல நிறையா தடவை கீழே என்ன ஆச்சு தப்பி தப்பி விழுந்து திருப்பி நாங்கள் தூக்கிட்டு வந்து லெவினை நிறைய தடவை அப்படி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் இப்போ நல்லா ஸ்விம் பண்ணுறாரு என்ன குட்டீஸ் ஸ்விம்மிங் எல்லாம் இங்கே இப்போ பண்ணிகிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா ஆமாம் லெவினுக்கு நான் ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தேன் ரொம்ப நேரம் கழித்து தான் கற்றுக்கிட்டாரு ஆமாம் இதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறதும் ஈஸி இல்லை நிறைய தடவை என்ன பண்ணுவோம் தப்பு பண்ணுவோம் விழுந்துருவோம் ஆனாலும் என்ன பண்ணுவோம் ஒரு நல்ல டீச்சர் நான் எப்படி நல்ல டீச்சர்ல ஸ்விம்மிங்ல அந்த மாதிரி நல்ல டீச்சர் இருந்தா ஏசப்பாவை ஃபாலோ பண்றதும் ரொம்ப ஈஸி ஆனா நிறைய தடவை விழுந்தாலும் ஏசப்பாவோட கிருபனால அவர் என்ன பண்ணுவாரு நம்மள தூக்கி விடுவாரு எஸ் இன்னும் சொல்ல வரேன்னு பாக்குறீங்களா ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்கு இன்னொரு செகண்ட் சான்ஸ் இருக்கு என்னது செகண்ட் சான்ஸ் பாக்குறீங்களா சரி இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அது மூலமாக ஏசப்பா எப்படி நம்மளுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாருன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா சரி குட்டீஸ் என்ன கதைன்னு பார்க்குறீங்களா நம்மளுக்கு செகண்ட் சான்ஸ் கிருபை அப்படியெல்லாம் பேசுகிறாங்களே என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடினோம் ஞாபகம் இருக்கா நான் ஸ்விம் பண்ணிகிட்டே ஒரு பாட்டு பாடினேன் ஞாபகம் இருக்கா எஸ் யோனா கதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஓகேவா ஒரு ஊரில் யோனான்னு ஒரு மனுஷன் இருந்தார் சரியா ஆண்டவர் அவரை கூப்பிட்டு யோனா நினிவேன்னு ஒரு பட்டணம் இருக்குது சரியா அந்த பட்டணத்தில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க அவங்க கிட்ட போய் சொல்லு நீங்க மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பலன்னா நான் என்ன பண்ணுவேன் இந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாரையும் அழிச்சிருவேன் அப்படின்னு போய் சொல்ல சொன்னாரு உடனே யோனா யோசிச்சாரு யோ என்னது இது இந்த ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்றாரு இதெல்லாம் நான் போய் சொன்னா அந்த ஜனங்க கேட்கவா போறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு ஆண்டவர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு கப்பல்ல ஏறி போனாரு அந்த கப்பல் வந்து தர்ஷீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்துச்சு சரியா உடனே என்ன பண்ணாரு யோனா அந்த கப்பல்ல குடுகுடுன்னு ஆண்டவர் கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி போய் அதில் உட்காந்துட்டாரு ஓகேவா அந்த கப்பல் நடு கடலில் போகும்போது திடீர்னு அலையெல்லாம் பயங்கரமாக அடிச்சுது ஓகேவா அலையெல்லாம் எப்படி அடிச்சுது அப்படின்னு பயங்கர அலையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போது கப்பல் என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு ஐயோ அவ்வளோதான் இனி கப்பலில் இருக்கவங்கெல்லாம் மூழ்கி போயிடுவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு உடனே எல்லாரும் இதில் வந்து யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணியிருக்காங்க ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த கப்பல் இப்படி ஆயிட்டுருக்கு அதனால தான் இந்த அலைகளெல்லாம் இப்படி கொந்தளிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே யோனா சொன்னார் ஆமாம் நான் தான் இதில் தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா ஏசப்பா ஆண்டவர் நமக்கு சொன்னார் எனக்கு ஆனால் நான் என்ன பண்ணேன் கேட்காம இந்த தர்ஷீஸில் ஏறுற இந்த கப்பலில் வந்து ஏறிட்டேன் அப்படின்னு சொன்னார் உடனே இவங்க என்ன பண்ணாங்க சரி என்னை தூக்கி போட்டுருங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க எல்லாரும் பிடிச்சி யோனாவை கடலில் போட்டுட்டாங்க உடனே ஒரு பெரிய மீன் என்னாச்சு அவரை வந்து அப்படியே கப் அப்படின்னு விழுங்கிருச்சு ஓகேவா என்ன நினைக்கிறீங்க ஒரு பெரிய மீன் விழுங்க முடியுமா நினைக்கிறீங்களா எஸ் வேர்ல்ட்லே பிக்கஸ்ட் அனிமல் எது தெரியுமா வேல் தான் ஆமாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபிஷ் வந்து என்ன பண்ணுச்சு யோனாவை முழுங்கிருச்சு யோனாவை அந்த ஃபிஷ் என்ன பண்ணுச்சு தெரியுமா மூணு நாள் தன்னோட வயிற்றுல வச்சிருந்துச்சு யோனா என்ன பண்ணாருன்னா அந்த மூணு நாளும் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணாரு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க நீங்க சொன்னதை நான் கேட்காம என்ன பண்ணிட்டேன் இந்த கப்பல்ல ஏறிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா ஆண்டவர் பண்ணாரு ஓகே யோனாவை மன்னிச்சு அந்த திமிங்கலத்தை ஒரு கரையில போயிட்டு யோனாவை கக்க சொல்லிட்டாரு உடனே அந்த திமிங்கலம் என்ன பண்ணுச்சு ஒரு கரையில போயிட்டு யோனாவை வெளியில போட்டுருச்சு ஓகேவா அப்புறம் என்னாச்சு யோனா எந்திரிச்சு ஆண்டவர் சொன்ன மாதிரியே நினிவேக்கு போனாரு அங்க போய் பார்த்தா ஜனங்கள் எல்லாம் தப்பு பண்ணி
பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே யோனா போயிட்டு அந்த ஜனங்க கிட்ட எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாரு, இங்க பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பலன்னா ஆண்டவர் உங்களை எல்லாம் அழிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. உடனே அந்த இருக்கிற ஜனங்க எல்லாம் ஐயோயோ அப்படியா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு என்ன பண்ணாங்க, ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிட்டாங்க. அதனால ஆண்டவர் நினிவேவில் இருக்கிற மக்களை அழிக்கவே இல்லை. உடனே என்னாச்சு, யோனாக்கு கோபம் வந்துருச்சு. என்ன, நீங்க தானே சொன்னீங்க அங்க போய் சொல்லுங்க நான் அழிச்சிருவேன்னு, இப்ப நீங்க அழிக்கவே இல்லை அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, அவங்க தப்பு பண்ணாங்க தான், ஆனாலும் மன்னிப்பு கேட்டாங்க இல்லையா, அதனால மனம் திரும்பினதுனால நான் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, ஸ்விம்மிங்கும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறதும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஆனால் என்னது நீங்கள் ஒரு தடவை தவறிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக என்னது அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஸ்பெஷலாக இதை கேட்டுட்டு இருக்கிற சீனியர் குட்டீஸ் நல்லா கவனிங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்களா, மற்ற காரியங்களில் ஏதாவது தோல்வி வந்துருச்சா, வாழ்க்கை உங்களுக்கு முடியலை சரியா, என்றைக்குமே தப்பான முடிவுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கவே கூடாது. ஆண்டவர் கிருபையுள்ள தேவன், உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்க அவர் எப்போதுமே காத்துட்ருக்காரு சரியா. அதனால் ஒரு தடவை ஐயோ எல்லாருமே இப்படி பேசிட்டாங்க, எனக்கு மானமே போயிடுச்சு, இனி நான் என்ன பண்ணுவேன், வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஏசப்பா உங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் ரொம்ப தயவுள்ள தேவனாக இருக்காரு சரியா. குட்டீஸ் இதை கேட்டுட்டு இருக்கிற சின்ன பிள்ளைங்க கூட அப்படி தான், தப்பு பண்ணிட்டீங்கன்னா உடனே ஏசப்பா கிட்டே போய் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாரு. ஓகேவா, எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சதா? ஓகே, பாய் பாய். பிரேஸ் தி லார்ட் பம்பிள்பீஸ். என்ன நாங்க புதுசா இருக்கோம்னு பாக்குறீங்களா? ஆமா, நாங்க புதுசுதான். ஆனா உங்களுக்காக நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், சாங் தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல போகிறேன். நாங்கள் ஒரு சில க்ளூஸ் உங்களுக்கு கொடுப்போம், அதுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா பம்பிள் பீஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்போம், லைக் ஹிஸ்ட்ரி, மேக்ஸ், எக்ஸெட்ரா. அப்போது இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை நம்ம ஸ்கூலில் படிக்கிறத உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இந்த சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ண ஒரு சாங்கை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது என்ன சாங்காக இருக்கும்? இந்த மேக்ஸ்ன பயமும் இல்லை, இந்த சயின்ஸ்ன பயமும் இல்லை, இந்த இங்கிலீஷில் பேசுகிற தொல்லை இனி கொஞ்சமும் எனக்கு இல்லை. பிகாஸ் நான் இயேசு பிள்ளை, அவர் எப்பவும் எனக்கு உள்ள. பிகாஸ் நான் இயேசு பிள்ளை, அவர் எப்பவும் எனக்கு உள்ள. ஓகே குட்டீஸ், இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இதுதான். செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம், அந்த பாட்டிலிருந்து நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஓகே, சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். ஓகே குட்டீஸ், இந்த பாட்டிலேருந்து நான் உங்களுக்கு ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அக்கினி சூளையில் யார் போடப்பட்டா? செகண்ட் க்வெஸ்சன், சிங்க கேபியில் யார் போடப்பட்டா? இதுதான் அந்த டூ க்வெஸ்சன்ஸ். இதற்கான ஆன்சர்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே பம்பிள் பீஸ், பாய். எங்களை நேசிக்கிறனான எங்களுடைய பரலோக பிதாவே, ஏசப்பா ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை பார்த்த ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்கள் பேர் பேராய் தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரே. நாங்கள் சொன்ன கதை, வசனம், பாட்டு ஒவ்வொன்றும் ராஜா எங்களுடைய பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்க ஏசப்பா நீங்கள் அனுகிரகம் பாராட்டுங்க. இந்த வாரம் முழுவதையும் எங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாற்றிதாங்க ஏசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா?
என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். எங்கள் முகவரி: தரிசன தேவசபை ஜெபவீடு, 7D வைத்தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9443110809. மேலும் விவரங்களுக்கு 9629055872 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஆ அட்ரஸ்: விஷன் சர்ச் ஆஃப் காட் ப்ரேயர் ஹவுஸ், 7D ஒயிட் ஸ்ட்ரீட், செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோயம்புத்தூர், 641023, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. மொபைல் நம்பர் 9443110809. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் அஸ் த்ரூ வாட்ஸ்அப். அ வாட்ஸ்அப் நம்பர் 9629055872. உங்கள் ஜெப தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் Facebook, Instagram போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள். மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் ப்ரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.